ஜிம்பாப்வே நெதர்லாண்ட்ஸ் கடையில் தேர்ட் அண்ட் ஃபைனல் ஓடி மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டஸி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். சீரியஸ் 1-1 அப்படின்னு லெவல் ஆயிருக்கு. நெதர்லாண்ட்ஸ் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆரம்பத்தில் அவங்க அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்க மாட்டாங்க, இந்த சீரியஸ் ஜிம்பாப்வே சைடு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. காரணம் அவங்களோட ஆல்ரவுண்டர்ஸ் சில பேர் இல்லை. பேஸ்டிலேடி, லோகன் வான்பிக், டிம் பிரிங்கிள் இல்லாமல் போனது கண்டிப்பாக பின்னடைவாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல செம்மையான பர்ஃபார்மன்ஸு சில பேர்த்துட்டேருந்து வந்தது. எதிர்பார்க்காத பிளேயர்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க. நெதர்லாண்ட்ஸு ஃபஸ்ட் மேட்ச்சை ஜெயித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் செகண்ட் மேட்ச் அவங்க சைடு முடிய வேண்டியது தான், ஒரு இடத்துல விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரன் வித்தியாசத்தில் ஜிம்பாப்வே கிட்ட தோத்தாங்க. கண்டிப்பாக பெரிய அளவில் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் ஜிம்பாப்வேக்கு இருக்குது இந்த சீரீஸை ஜெயிக்கணும்னா. March 25, 9:15 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 12:45 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அட் MSDCRICKET 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன் டைமில் டீம் ஃபேண்டஸி சம்மந்தமான தகவல்கள் கிடைக்கும். நெதர்லாண்ட்ஸு பெரிய மாற்றங்கள் போன மேட்ச்லேயே செய்யலை, இந்த மேட்ச்லேயும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது. கிளென் போன மேட்ச்சுக்கு உள்ளே வந்தார், பிரெண்டன் க்ளோவர் வெளியில் தள்ளினாங்க. அதுக்கு காரணம் அவர் நிறைய ரன்ஸுக்கு போனதுனால. மூஸ் ஆகும்போது அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அந்த இடத்துல ஒரு ஆல்ரவுண்டர் பேஸில் ரோல் ஆஃப் ஆண்டர்மாவை யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். லாரியன்டட் மாதிரி பிளேயரை உள்ளே கொண்டு வந்தால் ஓகேன்னு தோணுது. ஏன்னா மூசா அந்தளவுக்கு கிரேட்டான பர்ஃபார்மன்ஸு பேட்டிங்கில் கொடுக்கலை. பட் மூசா தொடர்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. பெரிய அளவில் கேட்டகரியாக மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ஃபஸ்ட்டு மேட்சில் காலின் ஆக்கர்மன் ஓகேவாக பர்ஃபார்ம் பண்ணார். தேஜா நிடமனரோட சூப்பர் செஞ்சுரி, சிராஸ் அகமதோட போலிங் அண்ட் பேட்டிங் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு, குறிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து அமைச்ச பார்ட்னர்ஷிப் ஜெயிக்க வச்சது, பவுல்வால் மீக்ரானோட சின்ன கேமியோ அண்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் கிரேட்டாக இருந்தது. ஃப்ரெட் கிளேசனோட நியூ பால் இன்னிங்ஸ் ஒரு போலிங் சூப்பராக இருந்தது. ரியான் கிளென் இல்லை, க்ளோவர் இருந்தார். அவர் சில அவுட்புட் அப்படின்ற பேஸில் ரன் அவுட்ஸ் அண்டு விக்கெட் டேக்கிங் பண்ணது இந்த டீமுக்கு ஓகேவாக அவுட்புட்டை கொடுத்தது. அண்டு செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் ஓடோடு டாம் கூப்பர், காலின் ஆக்கர்மன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸு பேட்டிங்கில் அண்ட் பவுலிங் பேஸில் காலின் ஆக்கர்மன் பெட்டராக இருந்தார். ஸ்காட் எட்வர்ட்ஸோட இந்த மினி இன்னிங்ஸ் அப்படின்றது இருந்தது, நல்லாவே அவுட்புட் கொடுத்தார் அப்படின்னு சொல்லலாம். நிடமனரோட ஃபெயிலியர், சிராஸ் ஆகும்போது சூப்பரான போலிங் அண்டு பேட்டிங்கில் ஓகேவாக பண்ணார். அவரோட இடத்துல அந்த டவுனுக்கு கீழே பர்ஃபார்ம் பண்ணுறது அவ்வளவு எளிது கிடையாது பேட்டிங்கை பொறுத்தவரை. அண்ட் போலிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான போலிங் கொடுத்தாரு. 5 விக்கெட் ஹால் அப்படின்றது அவர்கிட்ட இருந்தது. பவுல்வால் மீக்ரான் போலிங்கில் டீசெண்டாக இருந்தார், பேட்டிங்கில் இனிஷியலாகவே அவுட் ஆகிட்டார். ப்ரொமோட் பண்ணாங்க, அந்தளவுக்கு சக்ஸஸ் கொடுக்க முடியல. ஃப்ரெட் கிளேசனோட போலிங் கிரேட்டாக இல்லை. கிளைனை பொறுத்த வரைக்கும் ஓகேவா, அவரோட லெவலுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் அப்படின்ற அளவுக்கு இந்த ரெண்டு மேட்ச் இப்படி தான் அமைஞ்சிருக்கு. பட் டிஃப்ரெண்ட் எட்ஜில் மேட்சஸ் இருந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட் மேட்சில் டாப் ஆர்டர் டோட்டலாக ஃபெயில் ஆனதை பார்த்தோம். அண்ட் செகண்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு டிஃப்ரெண்ட் ட்ராக் இருந்தது, அதை மைண்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. பேசுவோம் ஜிம்பாப்வே பொறுத்தவரை. போன மேட்சில் சில மாற்றங்கள் செஞ்சாங்க. டாப் ஆர்டரில் கையா அண்டு பாட்டமில் காரவாவோட போலிங் கிரேட்டாக இருந்தும் மாற்றினாங்க. இந்த ரெண்டு பேரும் மாற்றம் ஆனது இன்றைக்கி எப்படி மாற்றத்தை கொடுக்குன்னு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு பயத்தை கிரியேட் பண்ணுதுன்னா, காரவாவோட போலிங் அந்த அளவுக்கு கிரேட்டாக இருந்தது. அவர் வெளியில் போனது யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயம். கையா பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் சின்ன ஸ்டெபிலிட்டி கொடுப்பார், அவர் வெளியில் போனதும் யோசிக்கிற மாதிரி இருக்குது. எனிவே சீன் வில்லியம்ஸை உள்ளே கொண்டு வரணும்னா கையா மாதிரி இடத்துல வெளியில் தள்ளினாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் காரவாவை ஏன் வெளியில் தள்ளணும் அப்படின்னு யோசிக்கும்போது பாசிபிளாக அந்த ஃபாஸ்ட் பாலர் ரொட்டேஷன் இருக்குமோ நீங்கள் மேட்ச்சில் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. ராடி ஈவன்ஸை வெளியில் வச்சுட்டு காரவா உள்ளே வரலாம், இல்லை முசரபானியை வெளியில் வச்சுட்டு காரவா உள்ளே வரலாம். சட்டாராவுக்கு நிறைய வாய்ப்பு போன மேட்ச்சில் கொடுத்தாங்க, நிறைய ஓவர்ஸ் போட்டார், அதனால் சட்டாரா வெளியில் வந்துட்டு காரவா உள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்குது. எனிவே ஜிம்பாப்வே ஃபஸ்ட் மேட்ச்சில் தோத்ததுனால சில மாற்றங்கள் செஞ்சு பார்க்கலாம்னு செஞ்சு பார்த்தாங்க. போன மேட்ச்சு சக்ஸஸ் கிடைச்சிது. பட் அண்டர்ஸ்டாண்டபுளாக அவங்களோட போலிங் அந்த போலிங் கொடுத்த விதம் அந்தளவுக்கு கிரேட்டாக புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா மசகாட்ஸா ஃபஸ்ட் மேட்ச்சில் வேறு லெவல் போலிங் கொடுத்தாரு, அவுட்புட் நல்லா இருந்தது. பட் மசகாட்ஸாவுக்கு செகண்ட் மேட்சில் 3 ஓவர் தான் கொடுத்தாரு. அங்கே மாதவரைக்கான ஓவர் நிறைய இருந்ததை பார்த்தோம். கண்டிப்பாக வந்து மாதவரை நல்ல போலர், அதில் டவுட்டே இல்லை. ஒரு ப்ரைம் போலர் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் அடுத்த மேட்ச் அவங்களுக்கு எப்படி கான்ஃபிடென்ட் வரும் அப்படின்னு நிறைய நேரங்களில் யோசிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கூட அந்த போலரோட மைண்ட் செட்டை டிஸ்டர்ப் பண்ணும், அந்த வகையில் ஏதோ தவறுனாங்களோன்னு தோணுது. எனிவே மாதவரை அந்த மேன் ஆஃப் தி மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு போலிங் இருந்தது. ஒரு ஸ்லோயர் ட்ராக்கில் அவரோட போலிங் நல்லாவே இருக்கும். எனிவே பார்க்கலாம். ராட் ஈவன்ஸு, சட்டாரா, முசரபானி இந்த பேசர் இருந்தால் கூட ஸ்பின்னர்ஸுக்கு நிறையா ப்ரையாரிட்டி போன மேட்ச்சில் கொடுத்தாங்க.
சிக்கந்தர் ராசா ஆஃப்டர் 40 நிறைய வீசினதை பார்த்தோம். ரியான் பவுலோட ஓவர் எதிர்பார்த்தோம், ஆனால் அந்தளவுக்கு கொடுக்கல. இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. இந்த யூனிட்டில் எப்படி பவுலிங் கொடுப்பாங்க, எப்படி பேட்டிங் கொடுப்பாங்க அப்படின்ற குழப்பத்தோடு தான் வச்சுருந்தாங்க. போன மேட்சுக்கு முதல் மேட்ச்னு பார்க்கும்போது ரியான் பவுலுக்கு அதிகமான ஓவர் கொடுத்தாங்க, சிக்கந்தராசாவுக்கு அவ்வளோ ஓவர் கொடுக்கல. பட் ஓவராலாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ரியான் பவுல் நல்ல பவுலிங் கொடுப்பார், கொஞ்சம் ஹார்டர் ட்ராக்கில், அது எப்பயுமே இருக்கிற ஒரு விஷயம். பட் மாதவரே ஸ்லோயர் ட்ராக்கில் நல்லா அவுட்புட் கொடுப்பார். அந்த டிஃப்ரென்ஸை கேப்டன் பிடிச்சிக்கிட்டாரு, அதனால தான் மாதவரேக்கு அதிகமான ஓவர்ஸ் கொடுத்தார் அப்படின்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு இடத்துல டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஸ்லோயர் ட்ராக்காக இருக்குன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணோன்னா அப்போ ரியான் பவுல் அவாய்ட் பண்ணலாம், மாதவரேக்கான ப்ரையாரிட்டி அதிகமாக கொடுப்பாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ போன மேட்ச்சை நல்லா போல் பண்ணதுனால ஒரு டெம்டேஷனில் இந்த மேட்சும் நிறைய ஓவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா கூட, இங்கே ஸ்பின்னர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சீன் வில்லியம்ஸு, சிக்கந்தர் ராசா, அதே நேரத்தில் மசகாட்ஸா உங்களோட பிரைம் பவுலர் அப்படிங்கிற மாதிரி ஸ்பின்னுக்கு சொல்லணும்னா கண்டிப்பாக மசகாட்ஸாவை சொல்லலாம். அந்த அவுட்புட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ எனிவே எர்வின் எப்படி டிசைட் பண்ணுவார்னு பார்க்கணும். ப்ராட் ஈவன்ஸ், சட்டாரா, முச்சர்பானி இவங்களுக்கான ப்ரையாரிட்டி பவுலிங் பேஸில் ஒரு வேளை ஃபஸ்ட் பவுலிங் இருந்தால் கொடுக்கலாம் அப்படின்றது இருக்குது. கொஞ்சம் குழப்பம் இருக்கிற ஒரு விஷயம் தான் பவுலிங்கில் யோசிக்கிற போது. ஸோ எர்வின்னு கேரி பேலன்ஸ் டாப் ஆர்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஆனால் அந்தளவுக்கு அவுட்புட் கேரி பேலன்ஸில் இந்த சீரியஸில் வரலை. எதிர்பார்க்கப்பட்ட பிளேயர் இன்னும் சொல்ல போனால் நல்லா விளையாடுவார் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அந்தளவுக்கு ஷார்ட் மேக்கிங்கில் கிரேட்டாக இல்லை. ரியான் பவுலோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி இருக்குமா அப்படின்னு பார்க்கணும். பட் ரெண்டு மேட்சும் அவ்வளோவா சக்ஸஸ் கொடுக்கல. கிளைவ் மடண்டே எதிர்பார்த்ததை விட சூப்பர் பேட்டிங் கொடுத்தார். ஸோ ரெண்டு மேட்ச்லையுமே ஓரளவுக்கு எண்டில் ஒரு ஃப்ளரிஸ் ஃபினிஷு கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா ஜிம்பாபேக்கு கிளைவ் மடண்டேவோட அந்த பேட்டிங் நல்லா இருந்தது. அண்டு க்ளவர்களையும் நல்லா அவுட்புட் கொடுக்குறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா சக்காப்பாவே நம்பி போயிட்டு இருந்த இடத்துல மடண்டே ஒரு நல்ல அவுட்புட்டு லோயர் மிடில் ஆர்டரில் கொடுக்கறது பெரிய ப்ளஸ். ஏன்னா டாப் ஆர்டரில் ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது மாதவரே எர்வின். அதே மாதிரி பேலன்ஸை மேலே இறக்கணும்னா இறக்கலாம், கையாக இருந்தால் ஓகேவா பார்க்கலாம். ஏன்னா சக்காப்பா ஒரு சைடு இருக்கிறதுனால இந்த மாதிரி ரொட்டேஷனும் ப்ராப்ளமாக இருந்தது. சக்காப்பா நிறைய நேரங்களில் சொதப்பினதை பார்த்தோம். ஆரம்பத்தில் சூப்பர் பிளேயராகவும் இருந்தார், கேப்டன் ரேஞ்சுக்கு கூட அவரை யோசித்தாங்க. தொடர்ந்து சொதப்பல் இருந்ததுனால இப்போ வந்து அவரை யோசிக்காமல் கிளைம் அடண்டேக்கு போயிருக்காங்க. அவரோட பர்ஃபார்மன்ஸும் கிரேட்டாக இருந்தது, ப்ளஸ்ஸாக பார்க்கலாம். ஹராரே ஸ்போர்ட்ஸ் கிளப் ஹராரேல தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. க்ளௌடி கண்டிஷன், 148 மேட்ச்சில் 70 பேட் ஃபஸ்ட்டு, 77 சேசிங் டை ஒரு மேட்ச் அப்படின்றது இருக்குது. 235 ஆவரேஜ், ஓரளவுக்கு 250 ப்ளஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்குற ஸ்கோராக இருக்குது. ரெண்டு யூனிட்டுமே டீசென்ட் அவுட்புட் பேட்டிங்கில் கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் நெதர்லாண்ட்ஸ் ஃபஸ்ட் மேட்சே சொன்னோம், டாம் கூப்பர், ஓடோடு அண்ட் ஆக்கர்மன் இவங்கெல்லாம் பெட்டர் அவுட்புட் டாப் ஆர்டரில் கொடுத்தா நல்ல ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது நெதர்லாண்ட்ஸ் நல்ல பெரிய ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறது நெதர்லாண்ட்ஸ்லேருந்து எதிர்பார்க்கலான்னு சொன்னோம். ஸோ ஒரு 250 ப்ளஸ் அப்படின்றது ரெண்டு டீம்ஸுக்குமே நல்ல ஸ்கோராக தான் பார்க்கலாம். அந்த ஸ்கோர் அடிச்சுட்டா ஓரளவுக்கு டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுற அளவுக்கு ரெண்டு சைடுமே பவுலிங் இருக்குது. குறிப்பாக சரீஸ் அகமதோட பவுலிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, எதிர்பார்த்ததோட ரொம்ப அழகு அப்படின்னு சொல்லலாம். பிவிஎம் பொறுத்தவரைக்கும் இந்த வேரியேஷன் கொடுக்குறாரு. இனிஷியல் பேஸில் ஸ்விங் கிடச்சிதுன்னா அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் பவுலிங் கொடுக்குறாரு. அதே வந்து இனிஷியலாக ஸ்விங் கிடைக்கலன்னு சொன்னால் அப்போ வந்து அவர் ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவரில் நிறைய வீச பார்க்குறாரு. ஸோ அந்த வகையில் ஒரு டாமினேட் பர்ஃபார்மன்ஸு பிவிஎம்கிட்ட இருக்கும்னு பார்க்கலாம். இனிஷியல் ஸ்விங் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ஃபர்டிலைசனோட அவுட்புட் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் அங்கே இல்லைன்னா ஒரு கான்ஃபிடன்ட் லெவலில் டவுன் ஆயிடுவார், அவ்வளோவா எதிர்பார்க்க முடியாது. ரியான் கிளென்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் கொடுக்குறார். கொஞ்சம் ஸ்லோயர் ட்ராக்கில் இவரோட பவுலிங் நல்லாவே இருக்கும். ஜிம்பாவே அதை மைண்ட் பண்ணிட்டு தான் காரவா விட்டுட்டு சட்டாராவுக்கு போனாங்களா அப்படின்னு யோசிக்க வைக்குது. எனிவே பார்க்கலாம். இங்கே ஜிம்பாபே சைடு அப்படின்னு பார்க்கும்போது பேலன்ஸ் நல்ல இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர் தான் மாதவரே. நல்ல டச்சில் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. எர்வின் நல்ல டச்சில் தான் ஸ்டார்ட் பண்ணார், ஆனால் பெருசாக கன்வெர்ட் பண்ணாமல் இருக்குது. ரீசெண்ட் டேஸில் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் எர்வின்ட்டையும் பார்க்குறோம். சீன் வில்லியம்ஸு, சிக்கந்தர் ராசா, ரியான் பவுல், மடண்டே இவங்கெல்லாம் நல்ல இன்னிங்ஸ் பிளேயராக பில்டராகவும் நம்ம பார்த்துருக்கோம். மடண்டே ரெண்டு மேட்சாக நல்லா விளையாண்டுட்டுருக்கார் அப்படின்றது இருக்குது. இன்றைக்கி ரியான் பவுல் ரோலுக்கு ஏது வராரா அப்படின்னு பார்க்கணும். எதிர்பார்க்கல, ஃபஸ்ட் மேட்ச்சில் நிறைய ஓவர் கொடுப்பாங்கன்ட்டு ஆனால் ஓவர் கொடுத்தாங்க. ரெண்டாம் மேட்ச்சில் நிறைய ஓவர் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட இடத்துல அவருக்கு ஓவர் கொடுக்கல. அண்டர்ஸ்டாண்டபிளி வில்லியம்ஸுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ பார்க்கலாம், பவுலிங் பேஸில் ஒரு குழப்பம் ஸ்டில் ஜிம்பாபே சைடு இருக்குது. காலின் ஆக்கர்மன், மாதவரே, சிக்கந்தர் ராசாவாக நிறைய பேர் கேப்டனாக முயற்சி பண்ணி போயிருக்காங்க. சிக்கந்தர் ராசா ரெண்டு மேட்ச்லேயும் பேட்டிங்கில் ஃபெயிலியர் கொடுத்துருக்காரு. போன மேட்ச் பவுலிங்கில் ஓரளவுக்கு மேட்ச் அப்லாம் மேனேஜபிளாக கடைசியில் வந்துட்டார். ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்தது.
அப்படி தான் புரிஞ்சுக்க முடியுது, கிரேட்டாக பார்க்க முடியல. சிக்கந்தர் ராசாவோட அந்த போலிங்கில் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணணும், எங்கேயாவது வீக்னஸ் இருக்கிற பேட்ஸ்மேன்ஸ் இருந்தால் அவருக்கு அகென்ஸ்டாக பேட் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். நல்ல பேட்ஸ்மேன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சிக்கந்தர் ராசாவோட அந்த ஒரு கான்ஃபிடென்ட் பெருசாக பார்க்க முடியாது. பட் ஓரளவுக்கு சுமாராக இருக்கிற பேட்ஸ்மேன்ஸுக்கு எகென்ஸ்டாக சிக்கந்தர் ராசா செம்மையாக பண்ணிடுவார், வச்சு செஞ்சிருவார் அப்படின்னே சொல்லிடலாம். அந்த ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்குமா அப்படின்னு பார்க்கலாம். அண்டு டெய்லண்டில் பவுல் பண்ணால் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அந்த ஒரு விஷயத்தை ஜிம்பாப்வே பயன்படுத்துவாங்க. ஆஃப்டர் 40 இந்த ஃபீல்ட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒன் டே கிரிக்கெட்டில் பயன்படுத்தணும். அந்த வகையில் ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்றது ரீசெண்ட் டேஸில் நம்ம பார்க்குற ஒரு விஷயம். சிக்கந்தர் ராசா அங்கே பவுல் பண்ணுவார், விக்கெட் எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மாதவரைக்கான போலிங் இன்றைக்கி கிடைக்குமா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எனிவே நல்ல பேட்டிங் டச்சில் இருக்கிற ஒரு ஃபீல்டு இருக்குனால ஓகேவாக பார்க்கலாம். காலின் ஆக்கர்மேன் கண்டிப்பாக கன்சிடரபிள் எஃபெக்டிவான போலிங் அண்ட் பேட்டிங் கொடுத்துருவாங்க, கொடுக்க முடியும் இவராலையும். இங்கே மேக்ஸ்வோர்டோடு பிவிஎம் சீன் வில்லியம்ஸு கன்சிடரபிள் ஓடோடு ஓப்பன் பண்ணுறாரு. ஒருவேளை ஸ்லோவே ட்ராக்காக இருந்தால் இவரோட அந்த பேட்டிங் கண்டிப்பாக கிரேட் ஆகிருக்கும். பேசி ட்ராக்காக இருந்தால் இனிஷியல் பேஸில் காரவா மாதிரி ஆட்கள் இருந்தால் அங்கே வந்து இவர் அவுட் ஆக வாய்ப்பு அதிகம். பிவிஎம் ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பேட்டிங்கில் போன மேட்ச் கொஞ்சம் முன்னாடி அனுப்புனாங்க, இவரோட அந்த ஹிட்டிங் வந்து ரீசன்ட் டேஸில் நல்லா தான் இருக்குது, அந்த ஒரு வகையில் ஓகேன்னு தான் பார்க்கலாம். சீன் வில்லியம்ஸு பவுலிங்கும் கொடுத்து அதில் ஓரளவுக்கு அவுட் புட் கொடுத்தா பெட்டர் பிளேயராக பார்க்கலாம். பட் இந்த கன்சிஸ்டன்ட் அப்படின்றது அவர்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு விஷயம் கிடையாது, பேட்டிங்லேயும் சரி போலிங்லேயும் சரி. விக்ரம்ஜித்து ரியான் கிளைனு கன்சிடரபிள், இவர் ஓப்பன் பண்ணுறாரு கண்டிப்பாக ஒரு பிக் இன்னிங்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்றது இருந்தால் கூட கன்சிஸ்டன்ட் பேஸில் இல்லை அப்படின்னால பயமாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிராண்ட் லீக்ல. அண்ட் ரியான் கிளைனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் அப்படின்றத கொடுக்க முடியும், எக்கனாமியாக இருக்கிறதுனால ஒரு ப்ரெஷர் போட்டு விக்கெட் எடுக்க முடியும். ரியான் பேர்லு கன்சிடரபிள் மிடில் ஆர்டர் டாப் ஆர்டர் ஒருவேளை ஃபெயிலியர் ஆகிற பட்சத்தில் இவரோட ஸ்டெடி இருக்கலாம். அண்டு ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிற வகையில் நிறைய நேரங்களை சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காரு. முசரபானி கன்சிடரபிள் அவரோட முழுமையான ஓவர் வீசுறதுக்கான வாய்ப்பு, அண்ட் டெத் ஓவரில் சில நேரங்களில் வீசினார்னா அங்கே விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கலாம். ஓடோட கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பிகினிங்ஸ் பிளேயர் விளையாட ஆரம்பிச்சிட்டனார்னா கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவார் அப்படின்ற வகையில் ஒரு கன்சிடரபிள் ஸ்லோயர் ட்ராக்காக இருக்கிற பட்சத்தில் டெஃபினட் அவுட் புட் கொடுக்க முடியும். சீன் வில்லியம்ஸை கன்சிடர் பண்ணலாம், பட் பயமாக தான் இருக்குது, போலிங் எதுவும் கொடுக்காமல் போயிட்டாங்க. லெஃப்டாக ஆர்த்தராக்ஸ் மசகாட்ஸா ஒரு வேளை ஃபஸ்ட்டு ஓவர்லேயே மசகாட்ஸா விக்கெட் எடுத்தால் ஃபுல்லாக 10 ஓவர் அவர் கொடுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி யோசிக்கும்போது லெஃப்டாக ஆர்த்தராக்ஸு ஒரு ஷேரிங் அப்படின்ற முறையில் வில்லியம்ஸ்னு யோசிக்க முடியாது, அங்கே பார்க்கணும். பேட்டர்ஸ் அண்டு பேட்டிங் ஆல்ரவுண்டர்ஸை ஜிஎல் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இந்த இதை பொறுத்த வரைக்கும் எப்படி ட்ராக்ஸ் கொடுக்குறாங்க, டாஸ் வின் பண்ணுற கேப்டனோட டிசிஷனை பேஸ் பண்ணியும் ஒரு டீமை நம்ம எடுக்கலாம். ஒரு பேட் ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஸ்லோயர் ட்ராக்காக இருக்கும், ஓப்பன்னஸ் அண்ட் மிடில் ஆர்டர் வரைக்கும் என்ஜாய் பண்ணி விளையாட முடியும். டவுன் த ஆர்டர் பிளேயர் அவ்வளோ எளிதாக ரொட்டேட் பண்ண முடியாது. அப்போ எண்ட் ஓவரில் இருக்கிற பவுலர் அதே நேரத்தில் டாப் ஆர்டரில் இருக்கிற பேட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுறது இந்த மாதிரி ட்ராக்ஸுக்கு பெட்டராக இருக்கும். அதே பவுல் ஃபஸ்ட்டுனா ஒரு அட்வான்டேஜ் சேஸ் பண்ணி ஜெயிக்கலாம்னு அந்த டீம் யோசிக்கலாம், அப்படி வேணால் ஒரு வகையில் யோசிக்கலாமே தவிர அதே நேரத்தில் இனிஷியல் பேஸில் விக்கெட் விழுற மாதிரி ஒரு கண்டிஷன் இருந்தால் அப்போ வந்துட்டு பவுல் ஃபஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதையுமே மைண்ட் பண்ணிவிட்டு ஒரு டீம் எடுக்கணும். அப்போ இனிஷியல் பேஸில் இருக்கிற அந்த ஸ்விங் பவுலர் அப்படிங்கிற மாதிரி பவுலர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் மிடில் ஆர்டர் லோயர் மிடில் ஆர்டரில் இருக்கிற ஆல்ரவுண்டர்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு விஷயமாக யோசித்து டீமை கிரியேட் பண்ண பாருங்கள். டீம் பாருங்கள், ஸ்பின்னர் பேஸில் தான் இங்கே போயிருக்கேன். சொல்லப்போனால் ஜிம்பாப்வேயோட ஸ்பின்னர்ஸு அண்ட் ஃபாஸ்ட் பவுலருக்கு அவ்வளோவா ப்ரையாரிட்டியாக யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் நெதர்லாண்ட்ஸு அப்படின்ற வகையில் ஸ்பின்னர் தான் இவங்க ப்ரிஃபர் பண்ணி போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. பட் இந்த சைடுன்னு யோசிக்கும்போது எதிர்பார்க்காத விதமாக அகமதோட பர்ஃபார்மன்ஸு, ஸோ சிராஸ் அகமதோட பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் அவுட் புட் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. பிவிஎம்மோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். காலின் ஆக்கர்மனோட ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸு ஃபர்டிலைசன் கன்சிடரபிள் ஃபஸ்ட் பவுலிங் ஆகிருக்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு நல்ல அவுட் புட் கொடுக்க முடியும். மேக்ஸ்வோர்டோடு டாம் குப்பர் போன மேட்ச் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் அமைஞ்சுது. டாம் குப்பர் அன்ஃபார்ச்சுனேட்டு அவரோட ரிதமில் இருக்கும்போது அவுட் ஆனார் அப்படின்றது இருந்தது. காலின் எர்வினை பொறுத்த வரைக்கும் டீசன்ட் ஸ்டார்ட் கொடுத்தாரு கிரேக் எர்வின். ஸோ இங்கே எட்வர்ட்ஸை தான் எடுத்திருக்கேன் மறுபடியும், மடண்டே போகிறது உங்கள் சாய்ஸு. டாப் ஆர்டரில் நிறைய ஜிம்பாப்வே பேட்ஸ்மென்ஸ் இருக்காங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டு சில ஃபெயிலியர்ஸை பார்த்தாங்க போன ரெண்டு மேட்ச்சில், அவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா மடண்டேக்கான அந்த வாய்ப்பு ரொம்ப கிடைக்குமான்னு தோணலை. பட் இங்கேன்னு யோசிக்கும்போது டெஃபினட்டாக
சில குழப்பங்கள் இருக்குது. எட்வர்ட்ஸோட அந்த பர்ஃபார்மன்ஸு வந்துடும், அவர் வந்து பேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா டாப் ஆர்டரில் அந்தளவுக்கு கிரேட்டாக எதிர்பார்ப்பு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற பிளேயர்ஸ் இல்லை. எட்வர்ட்ஸுக்கான பேட்டிங் வரும், ஒரு ஆர்டர் அப்பாவும் இருக்கார், அண்ட் க்ளவ் பேஸில் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸை ஹேண்டில் பண்ணி விளையாடுறாரு அப்படிங்கிறவங்கள எட்வர்ட்ஸுக்கான ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம். இந்த மேட்சும் நான் போயிருக்கேன். ரியல் 11 ஆப்பு இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருந்தால் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்துங்கன்னா இனிஷியல் போனஸ் மட்டும் இல்லை, இனிஷியலாக சின்ன தொகையும் இருக்குது, அதை பயன்படுத்தி விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் ரியல் 11 லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. மிக்க நன்றி.